Hi friends, welcome to my channel Simplify with me. இன்னைக்கு நம்ம எப்படி பன்னீர் சில்லி எப்படி செய்யணும் பார்க்க போறோம். நம்ம லாஸ்ட் வீடியோல தான் ஹோம்மேட் பன்னீர் எப்படி செய்யணும் பார்த்தோம். வீட்லயே எப்படி சீக்கிரமா சுலபமா பன்னீர் செய்யது அப்படிங்கற லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். அதோட ரெசிபி நம்ம ஐ பட்டன்ல கொடுக்கறேன், செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு சூப்பரா நம்ம சில்லி பன்னீர் எப்படி செய்யணும் பார்க்க போறோம். நல்ல மாவுல நல்ல கோட்டிங் கரெக்ட்டா வர மாதிரி சில டிப்ஸோட சேர்த்து நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்றைக்கி ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் பன்னீர் வந்து கிட்டத்தட்ட 200 grams இருக்கும். நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண பன்னீர் தான் இது. இந்த பன்னீர் வந்துட்டு நான் முன்னாடி நான் செஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் இதை யூஸ் பண்ணி நான் மேரினேட் பண்ண போகிறேன். இந்த பன்னீர் வந்துட்டு பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தனால ஒன்றா ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதை தனித்தனியே எடுத்து இந்த மாதிரி போட்டுருங்க. இதை வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருப்போம். நான் இதை வந்துட்டு என்னோடய பையனுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுத்து விடுறதுக்காக நான் முன்னாடி நாள் நைட்டு இதை வந்துட்டு நான் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஒரு 1 hour வரைக்கும் ஊற வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். உங்களுக்கு இதில் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு 1 tablespoon ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே மஞ்சத்தூள் 1 teaspoon ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து மாவு இதோட கோட்டிங் நல்லா வரதுக்காக நான் இப்போ எண்ணெய் வந்துட்டு 1 teaspoon ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே பெப்பர் பவுடர் 1 teaspoon ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பரோட ஃப்ளேவர் எப்போவுமே பன்னீருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வந்து கிரவுண்ட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து நல்லா மிக்சியில் அடித்து கூட போட்டுக்கலாம். இது கூடவே கடலை மாவு 1 tablespoon ஆட் பண்ணிக்கோங்க. கடலை மாவு வந்துட்டு ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பைண்டிங் கெப்பாசிட்டி நல்லா இருக்கும். இது கார்ன்ஃப்ளவர் மைதாவோடு இது நல்லாவே இருக்கும். அதே போல் மைதா 1 tablespoon, கார்ன்ஃப்ளவர் 1 tablespoon ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சி கூட போட்டுக்கலாம். நான் வந்து பன்னீர் அதிகமாக இருக்கிறதுனால நான் இந்த குவான்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஓமம் போட்டுக்கோங்க. இது ஓமம் வந்துட்டு உங்களுக்கு ஜீரணத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே போல் உங்களுக்கு ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக எடுத்து கொடுக்கும். ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அடுத்தது காரத்துக்கும் ப்ளஸ் கலருக்கும் சேர்த்து நான் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் 1 tablespoon ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரகத்தூள் 1/2 teaspoon ஆட் பண்ணியிருக்கேன். இது கரம் மசாலா, ஹோம்மேட் கரம் மசாலா, இது வந்துட்டு 1 teaspoon ஆட் பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபி கூடவே சீக்கிரம் போடுறேன். இது கூடவே கசூரி மேத்தி 1 teaspoon ஆட் பண்ணிக்கிறேன். இது போடுறதுனால உங்களுக்கு வந்து நல்லா மனமாக இருக்கும், ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அதே போல் கசூரி மேத்தி எப்போவுமே அளவாக சேர்த்துங்க. அதிகமாக சேர்த்தினா கரிச்சு கொடுக்கும். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பரட்டி கொடுக்கலாம். உங்களுக்கு காரமாக வேணும் அப்படின்னா மிளகாத்தூள் வந்து இன்னொரு 1 teaspoon கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் செம்மிளகாத்தூள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்த்தாமல் அந்த இஞ்சி பூண்டோட அந்த தண்ணி ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, அதுலேயே நல்லா பரட்டி கொடுங்க. நம்ம சேர்ந்து பன்னீர்லேயே ஒரு ஈரப்பதம் இருக்கும். அது எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்து பரட்டி கொடுத்தீங்கனாலே மாவு வந்து எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கப்புறமா நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு கோட்டிங் நல்லா கிடைக்காது. அதனால் லைட்டாக 1 tablespoon அளவாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் பார்த்தாலே ஓரளவுக்கு மசாலா வந்துட்டு அப்ளை ஆனது தெரியும். ஆனால் நம்ம இந்த மாதிரி பொரிச்சோம் அப்படின்னம்னா மசாலா வந்து ஏடேடாக தெரியும் உங்களுக்கு. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மசாலா வந்து எவ்வளோ தூரம் உங்களுக்கு மேரினேட் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். பன்னீருக்குள்ளே ஃப்ளேவர் இறங்கி வரும். இதே வந்து நீங்கள் போட்டனையும், அதாவது இந்த மாதிரி மேரினேட் பண்ணோன்னே போட்டாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் ஆனால் வந்துட்டு அந்தளவுக்கு ஃப்ளேவர் இருக்காது. அதாவது ஒரு லைட்டாக ஒரு லேயர் மட்டும்தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுமே தவிர உங்களுக்கு வந்து உள்ள பன்னீர் உள்ள ஃப்ளேவர் வந்துட்டு உள்ள வரைக்கும் இறங்குறதுக்கு சான்ஸ் கம்மியாக இருக்கும். அதனால் மேரினேட் பண்ணி போடுங்க. அது 24 hours பக்கமாக மேரினேட் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் தண்ணி வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 2-2.5 tablespoons வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லா ஊறி வந்திருக்கு. இது போதும். பாருங்கள், மசாலா நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இருக்குது. இதை வந்துட்டு நான் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஆட் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணி வச்சுக்க போகிறேன். இதை நான் அடுத்த நாள் காலையில் 8 மணி போல் எடுத்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. இதை நான் வந்து அப்படியே ஆயிலில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். கடலெண்ணெய் தான் நான் எடுத்திருக்கேன். இது ஃப்ளேம் வந்து மீடியமாகவே இருக்கட்டும். ஒவ்வொரு பீஸாக போடுங்க. நம்ம அதே போல் இதை போட்டுட்டு நம்ம உடனே கரண்டி விட்டு கிளறக்கூடாது. ஒரு அதுக்கான ஒரு டைம் ரெஸ்ட் டைம் கொடுங்க. மெதுவாக அதுவே எலும்பி மேலே வரும். இந்த மாதிரி வந்துட்டு கேஸ்ட் ஆயனோ இல்லை இரும்பு பாத்திரத்தில் வச்சு நீங்கள் பொரிக்கிறப்ப உங்களுக்கு வந்து நல்லா சூடு தாங்கும். அதே போல் உங்களுக்கு ரீடைம் பண்ணி கொடுக்கும் சூடை. பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக போடுங்க, நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதே போல் பன்னீர் செய்கிறப்ப நீங்கள் கட் பண்ணுறப்பையும் சரி, மசாலா மேரினேட் பண்ணுறப்பையும் சரி, மெதுவாக அதை ஹேண்டில் பண்ணணும். இல்லைன்னா வந்து பன்னீர் வந்து பிரேக் ஆகிடும். அப்போ
அதுக்கப்புறம் அது வந்து திரி திரியாக ஆக ஆரம்பிச்சிடும். அதை நான் சொன்ன மாதிரி என் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து டிப்ஸ் சொல்லியிருப்பேன், பன்னீர் எப்படி வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஷேப் கரெக்டாக வரணும், கடையில் கிடைக்கிற அந்த பன்னீர் பிளாக் மாதிரி எப்படி கிடைக்கும்ன்றதை உங்களுக்கு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே பன்னீர் வந்து உங்களுக்கு உதிர்ந்து போகாது, உங்களுக்கு அப்படியே பீஸ் நல்லா கிடைக்கும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் இப்போ நான் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து தான் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். இது வந்து அவுட்டர் லேயர் மட்டும்தான் வேகணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே வந்து 4 மினிட்ஸ் உங்களுக்கு ரெடி ஆகிடும். ரெடி ஆனாலுமே நான் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு நம்ம அதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா ஆயிலில் ட்ரெயின் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி கோட்டிங் சூப்பராக உங்களுக்கு கிடச்சிருக்கு. நான் மீதி இருக்க பன்னீரையும் பொறிச்சு எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக கோல்டன் ப்ரௌன் கலரில் உங்களுக்கு வருது பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட ஸ்பைஸியான எம்மியான பன்னீர் சில்லி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வந்து ரொம்பவே சீக்கிரம் பண்ணி முடிச்சிடலாம். நம்ம முன்னாடி நாளைக்கு இது மேக்னேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு வித்தின் 5 மினிட்ஸ் இந்த வேலை முடிஞ்சிடும். எண்ணெய் காஞ்சு ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னாலே சீக்கிரம் ரெடி ஆகிடும். நீங்கள் பன்னீர் வீட்டில் ரெடியாக செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நான் மசாலா ஊற வச்சு வச்சிட்டிங்கனாலே சீக்கிரம் பண்ணி முடிச்சிடலாம். கண்டிப்பாக பன்னீர் வீட்டில் செஞ்சு பார்த்து இந்த சில்லி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சு நான் வீடியோவில் ஷேர் பண்ண மாதிரி அந்த சின்ன சின்ன டிப்ஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கனாலே உங்களுக்கு வந்து பன்னீர் சில்லி ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக கிடைக்கும். அவுட் சைடில் கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸ் டெய்லியும் அப்லோட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய். Keep watching my channel.